கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே நாம் இருக்கின்றோம். ஜூலை மாதம் முதலாம் தேதி கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்து வழிநடத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த இணையதளத்தின் வழியாக, காணொலியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கூட ஆண்டவர் தாமே தமது இறக்கைகளால் மூடி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வழிபாட்டை நாம் தொடங்குவதற்கு முன்பாக தலையிலை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பேரன்பும் கொண்ட எங்கள் ஆண்டவரே, இது நாள் வரை நீர் பாதுகாத்து வழிநடத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வசனத்திற்கு ஏற்பவே நீர் எங்களை துதிக்கும்படியாக வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் வீடுகளிலே முடங்கியிருக்கின்ற வேளையிலே இந்த வழிபாட்டிலே நாங்கள் நேரடியாக கலந்து கொள்ளாமல் நாங்கள் இப்பொழுது காணொலியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் பாடுகின்ற பாடல் உமக்கு துதி உண்டாகும்படியாகும். நாங்கள் கேட்கின்ற சத்தியமுடைய வாழ்க்கைக்கு உண்மையாகவே அது செயல்படுகின்ற சத்தியமாக இருக்கவும் வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவர், இந்த வழிபாடு தொடக்கம் முதல் நிறைவேறும் பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்து என்னும் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து பாமாலையிலே 14வது பாமாலையை பாடுவோம். அனாதியான கர்த்தரே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து திருவிருந்து ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்ல கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், பரிசுத்த பெயரை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனையிலே சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், உனதிருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், சிறந்த மகிமைத்தமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரனகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நேரே பரிசுத்த, நேரே கர்த்த இயேசு கிறிஸ்துவே, தேவரில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமாயிருக்கிறீர், ஆமேன். நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் தொகுத்து அருளியதாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நமது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறவும் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவை இரண்டும் பெரிய கற்பனை, வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு கடவுளுடைய கிருபையை தேடி நாம் இருக்கின்ற இடங்களே அமைதியாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. உங்கள் பாவத்து நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளை கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் சர்வுள்ள கடவுளோடு ஒப்புவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பிரியமானவர்களே, நாம் யாவரும் சேர்ந்து மனத்தாழ்மையின் ஜபத்தை நாம் சொல்லுவோம். பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் இடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உறுப்பித்தரலும். நாங்கள் இனி புது ஜீவனலாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தமிழத்தில் உண்மையாய் மணந்திருக்கிற யாவருக்கும் மறலப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கி கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்கள் லூலும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பிறந்த மகனை விசுவாசிக்கிறவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதி பெறறா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். நமது பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல கடவுள், உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவன் நான் இயேசு கிறிஸ்து நிமித்து நமக்கு இறங்கி நம் பாவல் எல்லாவற்றையும் எடுத்து அவன் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதங்களின் புத்தகம் 124 அதிகாரம். சங்கீதம் 124. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் நான் சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். 2020 தொடங்கியதிலிருந்து நாம் பலவிதமான அச்சத்தின் மத்தியிலே வாழ்ந்து வருகிறோம். தொற்றுநோய் ஒருவேளை பல இடங்களிலே பரவிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்பின்படி இந்த காணொளியின் வழியாக நாம் இந்த அருளுரையை கேட்க செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 37:5 சொல்லுகிறது.
Psalms 37:5. ஆண்டவரிடத்தில் உன்னை நீ ஒப்படைத்து விடு, உன் வழியை ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். Commit your ways to God and trust in Him and He will act. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் நம் வழியை ஒப்படைக்கின்ற பொழுது, அவரை நாம் நம்பியிருக்கின்ற பொழுது ஆண்டவர் செயலாற்றுவார், நமக்காக அவர் செயலாற்றுவார். இந்த உலகத்தில் நம் வழியை நாமே அமைத்து கொள்ளுகிறோம். இந்த ஒரு முறை இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். உங்கள் வழிகளை ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்துவிட்டு ஆண்டவரை நம்பியிருங்கள், அவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவார். பிரியமானவர்களே, இந்த வசனங்களோடு நாம் இந்த நாளினுடைய அருளுரைக்கு செல்வோம். தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இந்த காணொலியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற இந்த செய்தியை கண்டு கொண்டிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் தியானம் சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு 124வது சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த 124வது சங்கீதம் ஆங்கிலத்தில் வி சப்போஸ் கர்த்தர் நம்மோடு இல்லை என்று சொன்னால், இருந்திராவிட்டால் என்று ஆரம்பிக்கிறது. ஒருமுறை சென்னை பகுதியிலே வாழ்ந்த ஒரு பையன் தனது தந்தையின் கிராமத்து வீட்டிற்கு சென்றிருந்தான். அங்கிருந்த சில நண்பர்களோடு சேர்ந்து அவன் அந்த ஒரு மத்தியான நேரத்திலே ஒரு நீச்சல் செய்யும்படியாக ஒரு பெரிய கிணற்றுக்கு அருகாமையிலே அவன் சென்றான். பொதுவாக கிராமங்களிலே நீச்சலை கற்றுக் கொடுப்பவர் யாராவது ஒருவர் இருப்பார். கற்றுக்கொள்கிறவர்கள் 2-3 பேர் சேர்ந்து கற்றுக்கொள்வார்கள். கிராமங்களில் இருக்கின்ற கிணறுகளை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பாதுகாப்பு அற்றது. ஒரு பெரிய பைப் ஒன்று செல்லும் தண்ணீர் எடுப்பதற்காக. அது மாத்திரமல்ல, அங்கே படிக்கட்டுகள் இருக்காது, ஒரு கல் போன்று இருக்கும், அதை தான் பிடித்து இறங்க வேண்டும். மிக பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த பையன் அங்கே சென்று நீச்சல் கற்றுக்கொள்வதற்காக அவன் சென்று கொண்டிருந்தான். அப்படி செல்லுகின்ற வேளையிலே எல்லாரும் இன்பமாக நீச்சல் அடித்து கொண்டே இருந்தார்கள். எல்லாம் குளித்துவிட்டு திரும்பமாக மேலே வந்து விட்டார்கள். இந்த நகரத்திலிருந்து வந்த பையனுக்கு நீச்சல் தெரியாது. அப்பொழுது தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் வெளியே வந்த அவன் கால் தடுக்கி அந்த திரும்பமாக அந்த கிணற்றுக்குள்ளாக விழுந்து விட்டான். அப்படி விழுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற படிக்கட்டு கல்லிலே தனது முட்டி அடிபட்டு அவன் அப்படியே கீழே உள்ளே விழுந்து விட்டான். உள்ளே விழுந்த அவன் கால்களிலே அடிபட்ட காரணத்தினாலே அவனால் கால்களை அசைக்க முடியவில்லை. அப்படியே அவன் மூச்சு திணறி கீழே சென்று கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அந்த கிராமத்திலே நீச்சல் செய்கின்ற ஒரு இன்னொரு பையன், அதே வயது பையன், அவனை திரும்பமாக அவன் உள்ளே சென்று அந்த தண்ணீருக்குள்ளே சென்று அவனுடைய தலைமுடியை பிடித்து கரைக்கு கொண்டு வந்து நிறுத்தி அவன் உயிரை காப்பாற்றினான். பிரியமானவர்களே, இந்த பையன் ஒருவேளை அவனை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அவன் அங்கேயே மரித்திருப்பான். ஏனென்றால் அவனுக்கு நீச்சல் தெரியாது, மிகவும் ஆழத்துக்கு சென்று விட்டான். இதை எப்படி புரிந்து கொள்வது? இது தற்செயலாக அந்த பையன் உள்ளே சென்று காப்பாற்றினேன் என்று புரிந்து கொள்வதா, அல்லது கடவுள்தான் அவரை அனுப்பினார், அந்த பையனை அனுப்பி காப்பாற்ற வைத்தார் என்று புரிந்து கொள்வதா? ஆனால் இதை காப்பாற்றப்பட்ட ஒரு பையன் அவன் கிறிஸ்தவ விசுவாசியாக இருந்ததினாலே அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றியதற்காக. ஒருவேளை நீர் என்னை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் நான் அங்கேயே இறந்து போயிருப்பேன். அந்த பையன் வேறு யாரும் அல்ல, உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிற நான் தான் அந்த பையன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொன்னேன்.
ஏஞ்சல்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை பில்லி கிரஹாம் அவர்கள் எழுதினார்கள். அவர் எழுதிய புத்தகம் ஏஞ்சல்ஸ். இந்த புத்தகத்திலே அவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். பில்லி கிரஹாம் அவர்களுடைய துணைவியார், அவர் ஒரு சைனா தேசத்திலே அவர் பிறந்து வளர்ந்தவர். சைனாவிலே நடந்த ஒரு சம்பவத்தை இவர் குறிப்பிடுகிற பொழுது, அந்த சைனாவில் அவர் வாழ்ந்த இடத்திலே, பில்லி கிரஹாமுடைய மனைவி வாழ்ந்த இடத்திலே, மேடும் பள்ளமாக அல்லது மலைகள் நிறைந்த ஒரு பகுதி, அடிக்கடி துஷ்ட மிருகங்கள் வரும். ஒரு நாள் ஒரு பெரிய புலி ஒன்று வந்து அவருடைய, பில்லி கிரஹாம் அவருடைய மனைவியின் நண்பர் ஒருவரை அது பிடிக்க ஆரம்பித்தது. அந்த புலி வந்து அவரை துரத்தி அவருடைய தோல் பட்டையை தன் நகங்களால் பீறி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த அம்மா ஓ என்று கத்தி ஆண்டவரை கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஜீசஸ் சேவ் மீ, ஆண்டவரே இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று உரத்த குரலில் கத்தினதுனாலே அந்த புலி அவரை விட்டு ஓடிவிட்டது. இதை அவருடைய ஏஞ்சல்ஸ் என்கின்ற புத்தகத்திலே அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் அவரை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அவர் அங்கேயே மறுத்திருப்பார் என்று அந்த புத்தகத்தில் எழுதுகிறார், ஏஞ்சல்ஸ் என்கின்ற புத்தகத்தில். பிரியமானவர்களே, இப்படித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றப்படுகிறோம். சில வேளையிலே நாம் அதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை, ஆனால் ஆண்டவர் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டே இருக்கின்றார். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பதைப் போல ஆண்டவர் நம்மை சுற்றிலும் பாதுகாக்கிறார் என்கின்ற சங்கீதத்தை போன வாரத்திலே நாம் சந்தித்தோம். அவ்வனமாகவே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். இந்த 124வது சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது. தாவீது தன் வாழ்க்கை முழுவதுமாக போராடி 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 அவனுடைய சிங்காசனத்தில் வந்து அடைவதற்கு முன்பாக பல போராட்டங்களை அவர் சந்தித்தார். அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதமானது 124வது சங்கீதம், அது எருசலேமில் இருக்கின்ற சியோன் மலையிலே அவர்கள் ஏறி செல்லுகின்ற பொழுது பாடுகின்ற ஒரு பாடல். இந்த மலை மிகவும் ஆபத்தானது, அது அடர்ந்த காடு உடையது, மிக பெரிய பள்ளத்தாக்குகள் உண்டு, மலைகள் உண்டு. அது மாத்திரமல்ல, திருடர்கள் கொள்ளையர்கள் அங்கே அதிகமாக உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் என்று சொன்னால், பாதுகாப்பின் சங்கீதமாக, பாதுகாப்பு தருகின்ற கடவுளின் சங்கீதமாக இந்த சங்கீதம் பாடப்படுகிறது. இந்த சங்கீதத்தை பாடுகின்ற பொழுது இன்னொன்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் பல சூழ்நிலைகள் மத்தியிலே, அவர்கள் இந்த போராட்டத்தின் மத்தியிலே, அவர்கள் தங்களுடைய நாடுகளை, அதாவது கானான் தேசத்திற்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருந்தார்கள். அதாவது சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வந்தார்கள். முன்பாக சமுத்திரம், பின்பாக பார்வோனுடைய படைகள். அது மாத்திரமல்ல, யோசுவாவுடைய புத்தகம் 19:22 வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், தாபோர் மலையிலே நடந்த ஒரு சிக்கலை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். தாபோர் மலையிலே மக்கள் எல்லா பகுதிகளிலேயும் சூழப்பட்டு அவர்கள் கொல்லப்படுகின்ற வேளையிலே ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, ஆதி திருச்சபையிலே வால் டெஸ்யஸ் என்று சொல்லப்படுகிறவர் என்கின்ற கூட்டம் மக்களை அதிகமாக துன்புறுத்தி கொண்டே இருந்தது, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆகினாலே இந்த சங்கீதத்தை படிக்கின்ற பொழுது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், அந்த சங்கீதமானது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை பாதுகாக்கிறது என்பதை நாம் இங்கே காணுகிறோம். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது சங்கீதத்தை வசனங்களை படிப்போம் என்று சொன்னால், மனிதர்களால் வருகின்ற பிரச்சனைகள், மனிதர்கள் வழியாக வருகின்ற பிரச்சனைகள். எப்படிப்பட்ட பிரச்சனைகள்? அந்த மனிதர்கள் நமக்கு எதிராக எழுந்த பொழுது, சினம் நம்மேல் மூண்ட பொழுது, நம் உயிரை விழுங்கி விடுவார்கள் என்று எண்ணுகிற பொழுது ஆண்டவர் நம் சார்பில் இருந்தார். முதலாவது பிரச்சனை மனிதர்கள் வழியாக வருகின்ற பிரச்சனை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவருடைய சினம் மூழுகிறது, நம்மேல் சினம் மூண்டு அவர்கள் எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் அப்படியே உயிரோடு விழுங்க எண்ணுகிறார்கள். இதெல்லாம் திருமறையிலே இருக்கின்ற வசனங்கள். உயிரோடு எப்படி விழுங்க முடியும்?
யார் உயிரோடு விழுங்குவார்? கடலிலே பெரிய வேல் என்று சொல்லப்படுகின்ற சுறாமீன் அல்லது பெரிய திமிங்கலமானது ஒரு மனிதனை விழுங்கிவிடும். நாட்டிலே யார் விழுங்குவது? மலை பாம்புகள். இந்த பாம்பு எப்படி வரும்? வஞ்சகமாக நுழைந்து எங்கேயாவது நாம் ஏமாந்துகிற வேளையில் நம்மை பிடித்துவிடும். ஆக மனிதர்களும் அப்படித்தான் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், ஆனால் நீர் என்னோடு உடன் இருந்தீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதை நாம் பார்ப்போம், இயற்கையின் நமக்கு எதிராக வருக இயற்கையின் வழியாக வருகின்ற பிரச்சனை. முதலாவது மனிதர்கள் வழியாக பிரச்சனை. 2, 3, 4, 5 வசனங்களை படிப்போம் என்று சொன்னால் இயற்கையின் வழியாக வருகின்ற பிரச்சனை. இந்த இடத்திலே வெள்ளம் மூழ்கின்ற பொழுது, வெள்ளம் என்ற வார்த்தை, பெருவெள்ளம் என்ற வார்த்தை, கொந்தளிக்கும் வெள்ளம் என்ற வார்த்தை, நாம் இதை படிப்போம் என்று சொன்னால் கொந்தளிக்கும் வெள்ளம் பாய்ந்தோடு இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு அதிகமாக தண்ணீரிலே நீச்சல் அதிகமாக தெரியாது. இந்த நீந்துதல் என்கின்ற வார்த்தை நமது திருமறையிலே 3 இடங்களில் மட்டும்தான் வருகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் 3 இடங்கள் மட்டும்தான் வருகிறது. சங்கீதம் 6:6, ஏசாயா 25:11, எசேக்கியல் 47:5. இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த நீந்துதல் என்பது ஒரு மிக கடினமான ஒன்று, அதற்கு தெரியாத ஒன்று. அவர்கள் இப்படியாய் சொல்கிறார்கள், கொந்தளிக்கும் வெள்ளம் வருகின்ற பொழுது, அது எபிரேயத்திலே ஹமஹீம் என்ற வார்த்தையும் நஹாலா என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. 2 வார்த்தைகள், வெள்ளம், பெருவெள்ளம், கொந்தளிக்கும் வெள்ளம், இவையெல்லாம் இயற்கையின் சூழ்நிலைகள். ஆனால் அந்த இயற்கையின் சூழ்நிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அடுத்ததாக வருகின்ற பிரச்சனை, இதோ என் எதிரிகள் என்னுடைய பற்கள் மிருகங்களின் பற்கள் போல எங்களை கடித்து குதிரக ஆரம்பிக்கிறது. 6வது வசனத்தை நான் படிப்போம் என்று சொன்னால், இவர்கள் என்னை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக்க விரும்புகிறார்கள். இது ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். பற்களுக்கு இரையாகின்ற பொழுது நாம் ஒருவேளை அது ஒரு பயங்கரமான ஒரு மரணம். கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து 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 உண்ணுகிறதை போல நான் இந்த மிருகங்களை போல இந்த பற்கள் உள்ள மக்களுக்கு என்னை நீங்களாக்கி தப்பித்திருக்கிறேன். அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்கிறார் இந்த சங்கீதக்காரன். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். மனிதர்கள் வழியாக வருகின்ற பிரச்சனைகளையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். இயற்கையின் வழியாக வருகின்ற பிரச்சனைகளையும் ஆண்டவர் பாதுகாக்கின்றார். மிருகங்களின் வழியாக வருகின்ற பிரச்சனைகளையும் ஆண்டவர் பாதுகாக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை ஒரு வேடனுடைய கன்னிக்கு ஆண்டவர் நம்மை தப்பி வைக்கிறார் என்று சொல்லி அருமையான 7வது வசனத்திலே நாம் காணுகின்றோம். இந்த 7வது வசனத்தை படிக்கிற பொழுது, நயவஞ்சகமாக துன்மார்க்கர் பயன்படுத்தும் தந்திரங்கள் இவைகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அது ஏதோ உணவுக்காக அந்த பறவை சென்று உண்ணுகிறது, ஆனால் அங்கே அது வலையில் சிக்கிக்கொள்கிறது. அதை வேடன் கண்ணி வைத்து பிடிக்கிறான். அவன் மறைந்திருக்கிறான், ஆனால் கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தப்பி வைக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அருமையான கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எல்லா சூழலிலும் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். நம்மை அறியாமலேயே அவருடைய தூதர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இந்த வசனங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு மனிதன் இரவு நேரத்தில் மிக தன்னுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது நேரமாகிவிட்டது. தூக்க கலக்கத்திலே அவன் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். அப்படி ஓட்டுகின்ற வேளையிலே அவன் வண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்கின்ற பொழுது தூங்கிவிட்டான். ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிற வண்டி, திடீரென்று அவனுடைய மார்பிலே ஒரு சிட்டுக்குருவி வந்து அது மோதி ஒரு பெரிய வலியை உண்டாக்கியது. பிறகு அந்த குருவி செத்ததை போல அந்த அவனுடைய காரிலேயே விழுந்து விட்டது. அவன் துடித்து எழுந்தபொழுது, அவன் கண் விழித்த பொழுது ஒரு பெரிய வண்டியின் மேலே மோதுவதற்காக அவன் சென்று கொண்டிருந்தான்.
ஆனால் எப்படியோ அதை மடக்கி ஒடித்து தன் வண்டியை நேர்படுத்தி கொண்டான். அந்த வண்டியில் செத்ததை போல இருந்த அந்த ட்ரக்கில் செத்ததை போல இருந்த அந்த குருவியானது திரும்பமாக பறந்து சென்று விட்டது. சற்று நேரம் மயக்கம் தெளிவு அது சென்று விட்டது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? பொதுவாக இரவு நேரங்களில் சிட்டுக்குருவி பறக்காது. ஆனால் ஆண்டவர் இந்த சிட்டுக்குருவியை அனுப்பி அவனுக்கு உதவி செய்தார் என்று அவர் புரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நம் சார்பில் இல்லை என்று சொன்னால் நாம் எப்பொழுதோ மாண்டிருப்போம், எப்பொழுதோ செத்திருப்போம். ஆனால் இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி பாதுகாக்கிற ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இதுவரை பாதுகாத்து வந்த நம் ஆண்டவர் இனிமேலும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே நீர் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். இந்த நாளிலேயும் உமது சத்தியங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு மிகவும் ஏற்றதாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தெரியாமலேயே நீர் பலமுறை எங்களை பாதுகாத்திருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னார், நாங்கள் அழிந்திருப்போம், நாங்கள் எப்பொழுதோ ஒழிந்து போயிருப்போம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே, வருகின்ற நாட்டிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் சேர்ந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராகிற சர்வலோக பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரன குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகமும் உண்டாவதற்கு முன்பே தமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாக நமக்காகவும் நாங்கள் ரட்சிப்பு உண்டாகவும் பரமடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவினாலே கண்மணத்தை அவதித்து மனிதனானார். நமக்காக பொந்துபுலத்தின் காலத்தில் செலுவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களுடைய மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமடத்துக்கு ஏறி பிதாவுடைய வலது பாசத்தில் விற்றிருக்கிறார். உயிரெல்லோரையும் மறுத்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனோடு புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கொடுத்து ஸ்தோத்திரிக்கப்படுகிறோமாய் தீர்க்க தரிசிகளின் மூலமாய் உரத்துமா இருக்கிற பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறிமறி ஒன்றே உண்டாகும் என்று நான் காத்திருக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். சர்வவல்ல கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பு எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பது உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்து நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளை, எங்கள் குருட்டாட்டத்து நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும், உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகி தரல வேண்டும் என்று உமை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பேரன்பும் கொண்ட எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2020 நாங்கள் 6 முடித்து 7 மாதத்திற்குள்ளாக நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் நன்கு அறிந்த வண்ணமாகவே கடந்த 3.5 நாங்கள் பொருளாதார ரீதியிலேயும் ஆண்டவரே உளவியல் ரீதியாகவும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவினர்கள், ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை அன்பர்கள் கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற வேளையிலே அவளை நீர் குணப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமது கிருபையின் நிமித்தமாக நாங்கள் இதுவரை நாங்கள் பயணித்து வந்தோம். இந்த தொற்று நோய் எங்களை பாதிக்கவில்லை. ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இந்த நோய் பரவாதபடி பாதுகாக்க எடுக்கின்ற முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள நீர் அருள் தாரும் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் தங்கள் வீடுகளில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பை தந்தரலும். குறிப்பாக பொருளாதார ரீதியிலே அவர்கள் நஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்வனமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு நீர் வருகின்ற நாட்டிலேயும் பயணித்தருளும்.
வழிநடத்தும் பாதுகாத்தலும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்கள் அனைவரையும் ஒப்புடுப்போம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவின் கூட்டுறவு என்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அனைவரும் இணைந்து நிறைவாக நாம் ஆண்டவரை துதிப்போம். முடிவு கவிகள் 4, தெய்வ ஆசீர்வாதத்தோடு என்ற பாடலை பயபக்தியோடு நாம் பாடுவோம். மகிமைப்படுத்துவோம். 103 சங்கீதம் முதல் 2 வசனங்களை சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த பெயரை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் செல்வோம்.